ஜெம் டிவி நேயர்களுக்கு எமது வணக்கங்கள். நமது வள்ளுவர் கூறும் வழியில் நாம் திருக்குறள் படித்து கொண்டிருக்கிறோம், அதன் பொருளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, நீத்தார் பெருமை என்ற அந்த மூன்றாவது அதிகாரத்தில் திருவள்ளுவர் பெருமான் துறவிகளின் மேலான போக்கை, மேலான உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்தி 10 குறள் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதில் இன்று 4வது குறள், உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த குறள் வாயிலாக துறவிகளின் பெருமையை எவ்வாறு நம் வள்ளுவர் கூறுகிறார்? 5 பொறிகளையும் உள்ளத்தால் கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவனே பற்றற்ற வாழ்க்கையின் ஆதாரத்துக்கு வித்து, அதாவது விதை. அதாவது துறவிகள் நாம் முன்னே கூறியபடி முற்றும் கடந்தவர்கள், முனிவர்கள், ஆசை பேராசை எல்லா ஆசைகளையும் துறந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு உலகத்தின் நெறி வழியாக போகும்போது அவர்கள் எதையுமே பற்றற்ற நிலையில் நிலைநிறுத்தி நீதி வாயிலாக இந்த உலகுக்கு போதிப்பவர்கள். 5 பொறிகள் என்பது என்ன? ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவருக்கு செயல்திறன் ஏற்படுவதற்காக அந்த ஆண்டவன் நமது பிறப்பை மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களை ஆண்டவன் நமக்கு பரிசாக கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு செயல்திறன். மெய் என்பது இந்த உலகத்தில் இந்த உடம்பை தாங்கக்கூடிய ஒரு உடல். வாய் என்பது உங்களுக்கு தெரியும், நாம் வாய் வழியாக புசிக்கிறோம், வாய் வழியாக குரல் வழியாக நமது தெளிவான எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம், கண் வழியாக இந்த உலகத்தை காண்கிறோம், செவி வழியாக செவித்திறன் பெற்று இந்த உலகத்தில் நடப்பதை கேட்கிறோம், மூக்கு என்பது நாசி என்பார்கள், நாசி துவாரங்கள் 2 கொடுத்திருக்கிறார், அதன் வழியாக சுவாசம். சுவாசம் என்பது இந்த மாசற்ற உலகின் காற்றை சுவாசிப்பது, அதாவது நமக்கு தேவையான பிராணவாயு, அதை உட்கொண்டு நாம் மற்ற எல்லா அவயவங்களும் செயல்பட, திறன்பட செயல்பட இந்த உலகத்தில் இந்த உடம்பினை, அந்த உடம்பு என்பது என்ன, மனத்திற்குள் இருக்கும் ஆன்மாவை கட்டி காத்து இந்த உலகத்தில் ஒரு பிறப்பு என்ற ஒரு செயலானது அது கொண்டு வந்துள்ள நோக்கத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றி அதை எடுத்து கூறி இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தது முதல் இறப்பது வரை தனது கடமையை செவ்வனே செய்ய உதவும் ஒரு நெறி. அந்த உடம்பு ஆன்மாவை தாங்கி கொண்டிருக்கிறது. இதே வழியை நமது அவ்வை பிராட்டி வேறு வழியாக சொல்லியிருக்கிறார். எப்படி? அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது, மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பினும் தானமும் தவமும் பெற்று தலை சிறந்தவராக விளங்குவது மற்றும் அரிது பெரிதும் அரிது. இந்த கோட்பாடைத்தான், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் கேட்க திறனற்றவர்கள், வாயிருந்தும் பேச தகுதியற்றவர்கள், அதே மாதிரி தீய நோக்கங்களையும் தீமைகளையும் செயல் நோக்கமாக கொண்டவர்களுக்கு இவர்களெல்லாம் நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருந்தாலும் அந்த மாதிரி நாம் இல்லாமல் நமக்கு இட்ட கட்டளை என்ன, ஆண்டவன் நம்மை எதற்காக படைத்தான், இந்த ஒரு பூ உலகில் நம்மை படைத்து எந்த நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற வாழ்வு நெறியை கூறியிருக்கிறான் என்பதெல்லாம் மனதில் ஓட நாம் அதற்கேற்றாற்போல நமது மூதாதையர், முன்னோர் மற்றும் சித்தர்கள், துறவிகள் இவர்கள் எல்லாம் சொன்ன வழியில் நாம் எல்லாவற்றையும் பின்பற்றி இந்த உலகத்தில் உய்ய வேண்டும் என்பதே அந்த ஆண்டவனின் கட்டளை. அப்படி இருக்க 5 பொறிகளையும் நம்ம திருவள்ளுவர் ஒரு யானைக்கு ஒப்பதாக கொடுக்கிறார். 5 பொறிகளும் 5 யானைகளுக்கு சமம் என்று கூறுகிறார். யானை மதம் பிடித்தால் என்ன செய்யும்? பிளிறி கொண்டு தன்னிலை மறந்து அங்கங்கு ஓடியபடி எதிரில் கண்பட்டதில் எதிரில் படுவதை எல்லாம் நாசம் செய்து துவம்சம் செய்து இருப்பது போல
நம்முடைய ஐந்து அவயவங்களும் சரியாக கட்டி காத்து ஆளுமைக்கு உட்படாத பட்சத்தில் அவைகளும் தறி கெட்டு நெறி கெட்டு ஓடி நம்மையே கீழ்த்தரமாக ஒரு பிறவியிலும் கேடுகட்ட பிறவியாக ஆக்குவதற்கு இந்த ஐந்து ஐம்புலன்களும் தயாராக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஐந்து பொறிகளையும் உள்ளத்தால் கட்டுப்படுத்தும் திறனே திறன் பெற்றவர்களே துறவிகள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த துறவிகள் இவைகளெல்லாம் கடந்து நமக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கத்தோடு இருக்கும்பொழுது நாம் அவர்கள் கூறியபடி இந்த ஐம்புலன்களையும் நன்மைக்கே செயல்படுத்தி நல்ல வழியில் நடந்து நன்னெறிகளை பின்பற்றி நாமும் உயர்ந்து இந்த உலகத்தையும் உயர் செய்து நம்மை சார்ந்தவர்களுக்கு நல்லதே செய்து நன்னெறிகளை காட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அதை விட சிறப்பான வாழ்வு நமக்கெல்லாம் ஏதுங்க? இதைத்தான் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. வித்து என்றால் என்ன? விதை. நாம் இன்று என்ன செய்கிறோமோ அதைத்தான் நமது இளைய சமுதாயத்தார் பின் நம்மை பின்பற்றும் நமது வாரிசுகள் செய்யும். நமது மூதாதையர் செய்ததை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஒரு விதை என்னும் வித்து என்ற பொருள்பட அவர் நமது ஐம்புலன்களை கட்டி காப்பதை துறவரத்தின் சிறப்பை இவ்வாறாக கூறியுள்ளார். நன்றி. நாளை சந்திப்போம்.